ராமர் கதை நமது கதை. ஓம் சாந்தி. ராம லக்ஷ்மணர்கள் கந்தர்வன் ஒருவனுக்கு சாப விமோசனம் அளித்த சம்பவத்தை பற்றி சென்ற பதிவிலே பார்த்தோம். கந்தர்வன் கூறியபடியே இருவரும் முதலில் ஸ்ரீராமரின் பரம பக்தியான சபரி என்ற வயதான மூதாட்டியின் இருப்பிடத்தை நோக்கி பயணிக்கின்றனர். இந்த சபரி என்ற பெண் ஒரு பழங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர். ரிஷிமுக பர்வதத்தின் அடிவாரத்தில் வசித்த மதக முனிவரை தனது குருவாக ஏற்று பக்தியுடன் அவருக்கு சேவை செய்து வந்தார். மதக முனிவர் இறக்கும் வேளையிலே சபரியை தேடி ஸ்ரீராமர் வருவாரென்றும் அவருக்காக காத்திருக்க வேண்டுமென்றும் கூறி மறைந்தார். ராமர் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்த சபரி வயதான காலத்திலும் கூட நம்பிக்கை தளராமல் ஸ்ரீராமரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார். அவர் தினமும் ஆசிரமத்துக்கு வெளியில் வந்து ஃபெரி பழங்களை பறித்து அவற்றை ஒவ்வொன்றாக சுவைத்து பார்த்து நல்லவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து ஸ்ரீராமருக்காக வைத்திருப்பது வழக்கம். அவரின் காத்திருப்புக்கு ஏற்ற பலனும் கிடைத்தது. அவர் எதிர்பார்த்தது போன்றே ராம லக்ஷ்மணர்கள் அவரின் ஆசிரமத்தை வந்தடைகின்றனர். சபரி தான் சுவைத்து பார்த்து தேர்ந்தெடுத்த பழங்களை அன்புடன் இருவருக்கும் கொடுத்த போது அதில் எச்சில் படிந்துள்ளது என்று கூறி லக்ஷ்மணன் மறுத்து விடுகின்றார். ஆனால் ஸ்ரீராமரோ அது சுவையாக உள்ளது என்று கூறி ரசித்து ரசித்து உண்கின்றார். அதன் பின்னர் சுக்ரீவனை சந்திப்பதற்கான மார்க்கத்தை எடுத்துரைத்த சபரி தனக்கு ஞான உபதேசம் வழங்கி முக்தி அருளுமாறு ஸ்ரீராமரிடம் வேண்டுகின்றார். ஸ்ரீராமரம் அவரது வேண்டுகோளை நிறைவேற்றி வைக்கின்றார். ராமாயணத்தில் வரும் சபரி என்ற இந்த கதாபாத்திரம் நமது வரலாறையே குறிக்கின்றது. உலக நாடக சக்கரத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களாகிய நாம் துவாபர யுகத்தை அடைந்ததும் சரீர உணர்வுக்கு வந்து சிறிது சிறிதாக பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கின்றோம். இதனால் துன்பமும் படிப்படியாக அதிகரித்து செல்லவே அதிலிருந்து விடுபடுவதற்காக கடவுளை கூவி அழைக்கின்றோம். வந்து எங்களை துன்பத்திலிருந்து விடுவித்து முக்தியை அருளுமாறு இறைவனை அழைத்து அவரது வருகைக்காக காத்திருக்கின்றோம். எமது அழைப்பு ஏற்று சிவபாபாவும் பக்தர்களான எம்மை தேடி சங்கம யுகத்தில் இந்த பூலோகத்துக்கு வருகின்றார். பாபாவுக்கு நாம் அன்புடன் போக் செய்து படைக்கின்றோம். பாபாவும் எமது அன்பான உணர்வுகளை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் ஏழைகளின் பிரபு. குழந்தைகளில் எந்த பாரபட்சமும் காட்டுவதில்லை. எமக்கு உண்மையான ஞானத்தை எடுத்துரைத்து இறுதியில் முக்தியம் ஜீவன் முக்தியம் அருள்கின்றார். ஓம் சாந்தே.